ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளைய கிச்சன் அண்ட் கார்டன். வாங்க பொட்டேட்டோ ஃபிங்கர் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச 6 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா எப்படி மசிச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பில்லை மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த கலவை இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். கையில் எண்ணெயை தட்டுக்கோங்க. ஃபிங்கர் ஷேப்பில் இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் எடுத்து ஒரு கட்லெட் பண்ண போகிறோம், அதுக்கு தேவைப்படும். பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ்லாம் இப்போ பொறுக்க ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் பொறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. உடனே திருப்பி விட்டுருங்க, இல்லைன்னா கருகிடும். பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி. இதை டொமேட்டோ சாஸோடு சாப்பிடுங்க. யம்மியான பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி. பிரெட் பால் பண்ணுறப்ப பிரெட்டோட ஓரங்கள்லாம் வெட்டி எடுத்தோம் இல்லையா, அதை வச்சு இப்போ நம்ம கட்லெட் செய்ய போகிறோம். அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த பிரெட்டோட பீசஸ் தான் நான் சொன்னேன். அதை நல்லா உதிர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மசாலாவோடு இதை சேர்த்துருங்க. நல்லா கலந்துக்கோங்க. கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கோங்க. நல்லா அதை உருட்டி கட்லட் ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. எல்லாத்தையும் இது மாதிரி கட்லட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கோங்க. அதை பிரெட் கிரம்ஸில் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயிலில் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. நல்லா பரட்டி விட்டு வேக வைங்க. நல்லா வெந்து கிறிஸ்பியாக கோல்டன் கலர் வந்தப்ப எடுத்துருங்க. யம்மியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.